வணக்கம். மீடியா செவன் நிகழ்வு செய்திகள் வாசிப்பவர் லலிதா ரவி. சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள குழந்தைகள் பூங்கா மற்றும் ஆலோசனை மையத்தை ஆட்சியர் ரோஹிணி திறந்து வைத்தார். சமூக பாதுகாப்புத்துறை மற்றும் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகம் சார்பில் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் பவர் ஹவுஸ் எனப்படும் குழந்தைகள் பொழுதுபோக்கு பூங்கா மற்றும் ஆலோசனை மையம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பூங்கா மற்றும் மையத்தினை சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் ரோஹிணி திறந்து வைத்தார். நாள்தோறும் காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை செயல்படும் இந்த மையத்தில் குழந்தைகள் விளையாடுவதற்கு தனியார் பூங்காவிற்கு இணையான விளையாட்டு சாதனங்கள், நூலகம், தனித்திறன் மேம்பாட்டு வசதிகள் இடம்பெற்றுள்ளன. மேலும் குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு சார்ந்தும் குழந்தைகள் உரிமைகளை எடுத்துரைக்கும் விதமாக ஆலோசனைகள் வழங்கவும் குழந்தைகளுக்கான பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையிலும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதற்கென நாள்தோறும் குழந்தை வளர்ச்சி திட்டம், காவல்துறை, சமூக நல அலுவலகம் உட்பட பல்வேறு துறைகளைச் சார்ந்த 2 பணியாளர்கள் இந்த மையத்தில் பணியமர்த்தப்பட்டுள்ளனர் என்றும், சேலத்தை குழந்தைகள் நேய மாவட்டமாக உருவாக்கும் விதமாக இந்த மையம் அமைக்கப்பட்டுள்ளது என்று சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் ரோஹிணி தெரிவித்தார். மீடியா செவன் செய்திகளுக்காக சேலத்திலிருந்து ஆஷிக். அன்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரின் சிறப்பான ஆணைக்கிறங்க அனைத்து தரப்பு மக்களுக்கு எஸ்பெஷலி வந்து குழந்தைகளுக்கான நலத்திட்டங்கள் வந்து சிறப்பான முறையில் வந்து நடைபெற்று வருகிறது. இன்று சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் நாங்கள் ஒரு இனிஷியேட்டிவ், ஒரு இன்னோவேட்டிவ் ஐடியா வந்து ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் ஃபார் சில்ட்ரன்ஸ் ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது, சில்ட்ரன்ஸ் பவர் ஹவுஸ் அப்படிங்கிறது ஒரு இன்று வந்து நம்ம இனாகிரேட் பண்ணியிருக்கிறோம். இந்த பவர் என்னன்னு கேட்டீங்கன்னா பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ப்ரொடெக்ஷன். குழந்தைகளுடைய பாதுகாப்பு தான் அனைத்து விஷயத்திலும் மிக முக்கியமானது ஒரு விஷயம். ஸோ குழந்தைகளோட பாதுகாப்பு, ஆர் ஃபார் ரைட்ஸ், ஓ ஃபார் அவங்களுடைய அப்சர்வேஷன். நம்ம இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து நல்ல முறையில் நம்ம அப்சர்வ் பண்ணால்தான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தெரிய வரும். அதற்காக குழந்தைகளுடைய கல்வி ரீதியான இருக்கக்கூடிய உரிமைகள் வந்து காப்பாற்றுவதற்காக மற்றும் எஜுகேஷன் அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் தீர்த்துவதற்காகவும் இ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் எஜுகேஷன். தென் வி ஹேவ் ஆர். ஆர் இஸ் ரைட்ஸ். குழந்தைகளுடைய உரிமைகள் வந்து மிக முக்கியமான அளவில் வந்து காப்பாற்றுவதற்காக இந்த ஒன் ஸ்டாப் சொல்யூஷன்ல வந்து உதவி வந்து. நிகழ்வு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா செவன் இணையதளத்தோடு இணைந்திருங்கள்.